வணக்கம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சுபகிருது வருடம் ஆவணி மாதம் நாள் செவ்வாய்கிழமை இன்று தேய்ப்பிரை கிழநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் வடக்கு பரிகாரம் பால் திதி சஷ்டி சப்தமி நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை யோகம் இப்போது நம் ராசிகளுக்குள் செல்லலாம் எந்தெந்த ராசிகள் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம் மேஷம் உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கிற்பான சிறுத்தைச் செல்லுங்கள் மற்றவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் குண நலன்களில் மாற்றங்கள் ஏற்படும் வரவுகள் நிறைந்த நாள் பொருத்தமான சிந்தனைகள் மேம்படும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் அனுபவம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள் தாமதம் நிறைந்த நாள் மீதுனம் வெளியூர் பயணிகளால் ஆதாயம் உண்டு உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டம் உண்டாகும் சிந்தனைகளில் குழப்பம் விலகும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் கடகம் வியாபார பணிகளில் லாபம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தைரியம் வேண்டிய நாள் சிம்மம் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வியாபார பணிகளில் தெளிவு பிறக்கும் செலவு நிறைந்த நாள் கண்ணி, உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவறுங்கள் பொன்பொருள் சேர்க்கையில் கவனம் வேண்டும் விவேகம் வேண்டிய நாள் துலாம் இழப்பறையான பணிகளை செய்து முடிப்பீர்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் சூழ்நிலைகளை சமாளிக்கும் பக்குவம் ஏற்படும் நன்மை நிறைந்த நாள் விருச்சகம் புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் கல்வியில் இருந்த ஆர்வமென்மை குறையும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் தடைகள் விலகும் நாள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் அன்பு நிறைந்த நாள் மகரம் மருத்துவத்துறையில் மென்மை உண்டு தாய் வழியில் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் லாபம் நிறைந்த நாள் கும்பம் மனதில் தன்னம்பி அதிகரிக்கும் வியாபார பணிகள் மந்தமாக நடைபெறும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் கவலை விலகும் நாள் மீனம் தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் குறையும் முயற்சிகளில் மாற்றமான சூழல் ஏற்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நிதான